சாயிரம் ஒரு சிறப்பான தருணத்தை நம்ம சாயப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் அமைச்சு தரதுக்கு உண்டான நேரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி நம்ம நிறைய எக்கச்சக்கமாக நம்ம அந்த ஆடியோஸில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ளே கிடைக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்பாவுடைய உந்துதல் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் நமக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வெற்றிகள் பெறுவது அப்படின்றது ரொம்ப ஈஸி அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப அரிதான விஷயம். மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி தெரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சிக்க முயல்வதும் கூட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷந்தான். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஆத்மாவை பற்றியும் உடலை பற்றியும் தெரியாது, புத்தியும் மனசை பற்றியுமே சில பேருக்கு தெரியாது. கண் போன போக்கில் வாழ்வாங்க, கால் போன போக்கிலையும் வாழ்வாங்க. யார் எப்படி வாழணும் என்ன செய்யணும் அப்படின்றது கூட தெரியாமலே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம அது மாதிரி இல்லை. நமக்குன்னு சில ஒரு சில வரைமுறைகள் எல்லாமே நமக்குள்ளே வகுத்துருக்கோம். அப்போ ஆத்மாவை என்றைக்குமே குளிர் வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ளேயே வந்துட்டுருக்குது. அதுதான் உண்மையும் கூட. ஆத்மசக்தி ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அவன் வாழ்க்கையில் அந்தளவுக்கு செயல்பட ஆரம்பிக்கிறான் அப்படின்றது அர்த்தமாகுது. கடவுள் வந்து மனுஷனாக பிறக்க வைக்கிறதுக்கு காரணம் கடவுள் ஞானம். அந்த ஞானத்தை நம்ம ஒரு மனுஷன் அடையணுன்றதுக்காக மட்டும்தான். அதையும் நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சிட்ருக்கோம். இனி நம்மளோட வாழ்க்கை வசந்தங்கள் வீசுகிற ஒரு வாழ்க்கையாக வாழப்போகுது. அது மட்டும் நிச்சயம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் படித்த படிப்பு எல்கேஜி யூகேஜி இல்லை. நம்ம காலேஜ் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு எம்ஃபில் அது மாதிரியான ஹை ஸ்டடீஸ்க்கு போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஞானம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இது வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு வியப்பு இருக்கும். உண்மையிலே ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண பெருமைப்படுறேன். நம்ம சாதாரண ஒரு மனுஷன் நினைக்கிறதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். உங்களோட வாழ்க்கையை ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி போட்டு பாருங்கள். நீங்கள் எதுக்காக பயந்தீங்களோ அதுவும் இன்றைக்கி உங்கள் கூட தான் இருக்குது. ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நொடி இல்லை. அன்னைக்கு இருந்த தடுமாற்றமும் இப்போ இல்லை. அன்னைக்கு இருந்த குழப்பமும் இப்போ இல்லவே இல்லை. நம்மளோட வாழ்க்கையை ஒரு கம்பாரிஷன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே கம்பேர் பண்ணிக்கிறது பெஸ்ட். உங்களை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறது வர்ஸ்ட். ஆனால் இன்றைக்கி அதையும் தேடி வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சக்கூடிய விஷயங்கள், அடுத்தவங்கள கம்பாரிஷன், அடுத்தவங்களோட இன்கம் கம்பாரிஷன், ஸ்டேட்டஸ் கம்பாரிஷன்ஸ், இது மாதிரி கம்பாரிஷன்ஸில் நிறைய போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையை நீங்களே ஒரு கம்பேரிட்டிவ் கொடுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 இயருக்கு முன்னாடியோ இருக்கக்கூடிய அந்த ப்ரீவியஸ் லைஃபோடைய கம்பாரிஷன்ஸ் இப்போ எப்படி இருக்குது? அன்றைக்கி எப்படி இருந்தீங்க? அன்னைக்கு சாதிக்கணுன்ற எய்ம் இருந்துச்சா? இன்றைக்கி இருக்குது. சில பேருக்கு வாழ்ந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்த காலம் போய் இப்போ வாழ்க்கைன்றது எளிமையாயிடுச்சு. உண்மை, 100% உண்மை. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் அந்த உண்மைக்கு காரணமே தவிர வேறு எந்த ஒரு கற்பனை கலந்து நம்ம சொல்லலை. அப்போ வந்து வாழ்க்கையில் எப்படி வாழணும், வாழ முடியுமான்னு யோசித்த காலத்தை தாண்டி இன்றைக்கி வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு வரலாற்றை
நிரூபிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படியாவது வாழ்க்கையை தள்ளுனா போதும்னு நினச்ச காலத்தை தாண்டி இப்படி வாழ்ந்து இப்படி நான் ஜெயிச்சு சாயப்பாக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படின்ற ஒரு நிலைமையில் நம்ம வந்துட்டுருக்கோன்றதே மிகப்பெரிய ஒரு பிளெஸிங். எல்லாருமே இந்த ஆடியோ இந்த நேரத்தில் சாயப்பாக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நன்றி சாயப்பா, தேங்க்ஸ் சாயப்பா, இப்படி ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளுடைய ஒவ்வொரு டெடிக்கேஷனும் நம்ம அப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை இன்னும் தயார்படுத்திக்கிட்டே இருக்காங்க, இன்னும் மனசில் பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, மனசில் வலிமையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம சாதாரணமான வெற்றி அடைய போகிறது இல்லை, நினச்சி பார்க்க முடியாத வெற்றி அடைய போகிறோம். எப்படி ஒரு பிரம்மாண்டமான நபர்கள் கூட நம்ம பெரிய வெற்றி அடையணும்னா அப்போ அவங்களுடைய சக்தியை தாண்டி நம்ம இங்கே ஜெயிச்சு கொடியை கட்ட போகிறோம். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு சைராம் அழகாக சொல்லியிருந்தாங்க, என்னுடைய அம்மா தான் உங்களுடைய வீடியோ பார்க்க சொன்னாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குதுண்ணா, எக்ஸலண்ட்டாக இருக்குதுண்ணா, வாழ்க்கையில் சேஞ்சஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு. பாருங்கள், சின்ன வயசில் இருக்கிறவங்க கூட அந்த ஆன்மீக அறிவு இருக்குது அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்றது தான் உண்மை. சில பேருக்கு 60 ஆகலாம் 70 ஆகலாம், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், இல்லை சில மக்களை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளவோ ஏஜ் இருந்தாலும் ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவில் தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்மீகம்னா ஒரு பூஜையும் ஒரு கடவுளும் அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு இருப்பாங்க. ஆன்மீகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தால் கடவுள் உங்களை நெருங்கி வருவார். இதுதான் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு வழிகாட்டிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வழிகாட்டிகள் யாருன்னா நம்ம சூழ்ந்திருக்கிற மக்கள் மட்டும்தானே தவிர வேறு யாரும் இல்லை. ஒருத்தவங்க நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, அது ஒரு பாடம். ஒருத்தவங்க கெட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, அது ஒரு பாடம். உடலாலும் மனசாலும் உணர்வாலும் தான் நமக்கு வழிகள் ஏற்படுதே தவிர வேறு எந்த வழிகளும் இல்லை. வழிகளை நினச்சி நம்ம கவலைப்பட்டு இருந்தோம். உடல் வழினா யாராவது அடித்தாங்கன்னா ஒரு வழி, மன வழினா நம்மளை மதிக்கலைன்னு சொல்லி ஒரு வழி, உணர்வு வழினா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்ற ஒரு வழி. இந்த வழி மூலமாக தான் நம்ம வாழ்க்கையை அழகாக அமைச்சிட்டு வந்திருக்கோம். வழிகள் அதிகமாக இருக்கும்போது வாழ்க்கை கண்ணாப்பின்னான் போகுது. இன்றைக்கி எந்த மாதிரி வழிகள் இருந்தாலும் என் சாயப்பா என் கூட இருக்கார், எந்த வழியாக இருந்தாலும் நம்ம தாங்குவோன்றத தாண்டி இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது எந்த வழியாக இருக்கட்டும், 1000 பேர் அடித்தாலும் நமக்கு வலிக்காது, 1000 பேர் மன வலியை கொடுத்தாலும் நமக்கு வலிக்காது, 1000000 பேர் நம்மளை வந்து ஏமாத்தினாலும் நம்ம வந்து வலிக்காது. அந்த மாதிரியான மனப்பக்குவத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா விஷயத்துலேயும் ஒரு விழிப்புணர்வு நமக்கு எல்லாருக்குமே இருந்துட்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்தை நெருங்கும்போது சில சில இடத்துல சரிவுகள் வரும். சரிவுகள் வரும்போது இது ஏன் வந்ததுன்னு சொல்லி மனசை டயர்டாக்கிடாதீங்க. அந்த இடத்துல இன்னும் உற்சாகத்தை அதிகப்படுத்துங்க. ஒரு 10 ரவுண்டு வந்துட்டா நம்ம ஜெயிச்சிடுவோம். 1st ரவுண்டு ஆக்டிவாக இருப்போம், 2nd ரவுண்டு கொஞ்சம் ஆக்டிவ் குறையும், 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th. ஸோ 8வது ரவுண்டு வரும்போது தள்ளாடி வரும், இன்னும் 2 ரவுண்டு போயிட்டோம்னா ஜெயிச்சிடலாம். அப்போ அந்த 8வது ரவுண்டில் நம்ம டயர்டாகி விழுந்துட்டோன்னா ஓடி வந்த 7 ரவுண்டும் போச்சு, அந்த எனர்ஜி வேஸ்ட்டு. ஆனால் அந்த 2 ரவுண்டு தான் இருக்குதுன்னு நினச்சி இன்னும் 1 ரவுண்டு தான் இருக்குது, இன்னும் 2 ரவுண்டு, 1, 2 அப்படின்னு மறுபடியும் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த நீங்கள் சிந்தின எனர்ஜி அப்படியே 2x மடங்காகி உங்கள் உடம்புல உட்காருது. நல்லா பாருங்களேன், சோர்ந்து போய் ஜெயித்த உடனே அடுத்த நிமிஷம் அந்த பேயை செட்டி பண்ண உடனே எந்திரிச்சு நிற்பாங்க. அந்த டயர்னஸ் எங்கே போச்சுன்னு தெரியாது. ஜெயிச்சிட்ட உடனே அந்த டயர்னஸ் வந்து அப்படியே வந்து எனர்ஜியாக 2x பர்சன்டேஜாக மாறுது.
நல்லா பாருங்க, ஒலிம்பிக்ஸில் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்குறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டம் ரொம்ப டயர்டாகுவாங்க லாஸ்ட் ரவுண்டுக்கு ரெண்டு ரவுண்டுக்கு முன்னாடி. அந்த டயர்டில் எப்படி போவாங்கன்னே தெரியாது, தள்ளாடி தள்ளாடி போவாங்க. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அவங்க ஃபேஸோட எக்ஸ்ப்ரெஷன், அவங்க காலுடைய அந்த ஓட்டத்தோட வேகம், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அந்த ஃபைனலாக வந்து அந்த ரிப்பனை கட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வராங்க பார்த்தீங்கல்ல, அந்த இடத்துல அவங்களோட டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும். அதே மாதிரி தான் சில சில இடத்துல நம்ம கவனக்குறைவாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து தாண்டி இன்னொருத்தவங்க ஓடிடுவாங்க, ஓடி அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், கவனங்கள் சிதறக்கூடாது, மனசில் அந்த ஒரு வழியை எடுத்துக்காதீங்க, அதை தாண்டி ஒரு விஷயத்தை கொண்டு போங்க, இன்னும் கொஞ்சம் 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 அப்படின்னு. இதை ஆன்மீக பாதையில் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த பிறவியில் இருக்கிற வாழ்க்கை எக்ஸலண்ட்டான ஒரு வாழ்க்கையை சாயப்பா அமைச்சு தருவாங்க. இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கை கை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஜெயிப்பீங்க. யாருமே இல்லைன்னாலும் உங்களுக்கு பெரிய ஒரு வழி சாயப்பா அமைச்சு தருவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையும் நிற்க மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையும் அனுபவமும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எல்லாமே நல்ல அனுபவங்கள், கட்ட அனுபவங்கள் இல்லை, நல்ல அனுபவங்கள். ஏன்னா நல்ல சக்தி தான் நம்மளை வழி நடத்துது, கெட்ட சக்தி வழி நடத்தாது. நல்ல சக்தி இருக்கும்போது கெட்ட சக்தி உங்களை ஒன்றும் செய்யாது, வரவும் வராது. நல்ல சக்தி நம்ம கூடவே இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பிரச்சனை இருக்காது. வாழ்க்கையில் தோல்வி அடைகிற மாதிரி அடைவோம் ஆனால் தோல்வி அடையவே மாட்டோம். அந்த தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்வி தோல்வியாக இருக்காது, அது வெற்றிக்கு ஒரு படியாக இருக்கும். தோல்விகள் தான் வெற்றியின் மிகப்பெரிய ஆசான் அப்படின்னு நம்மளுடைய அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அனுபவமே பாடம், அனுபவத்தில் கற்றுக்க வேண்டியது வேற எதுலேயும் கற்றுக்க முடியாது. அப்போ எல்லாத்தையும் சிரிச்ச முகத்தோடு நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ எதிரிகள் உங்களை நோக்கி வந்தால் கூட உங்களுடைய ஃபேஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரத்யேகமான சக்தி இந்த மனுஷனுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்ல வந்ததை சொல்லாமலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இந்த இடத்துல. அப்போ ஆன்மீக சக்தின்றது, சாயப்பாவுடைய சக்தி அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மனசளவில் நம்ம தயாராகணும், மனசளவு தான் முக்கியம் இந்த இடத்துல. அடுத்தது தான் உடல் அளவில் தயாராகிறது. மனசில் என் அப்பா இருக்காரு, உங்களை ஒரு வழி பண்ணாமல் செய்ய மாட்டாருன்ற ஒரு பெருமை, அந்த ஒரு மனநிலை உங்ககிட்ட இருந்ததுன்னா போதும், நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ஒரு 1000 எதிரிகள் இருக்கிற இடத்துல கூட சர்வசாதாரணமாக நீங்கள் போயிட்டு வரலாம். அந்த நம்பிக்கை, அந்த துணிவு உங்களோட வாழ்க்கையில் என்றைக்கும் ஒரு குட்டியோண்டு கூட குறையாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற சக்தி, இன்னைக்கு இருக்கிற கடவுள் வழிபாடு, இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக வழி, இது எல்லாமே இந்த பிறவியில் மட்டும் நீங்கள் எடுக்கலை, போன பிறவியிலையும் இருந்திருக்கு, அதுக்கு முந்தின பிறவிலையும் இருந்திருக்குது. அதனால் நம்மளை நாமே தயார்படுத்திக்கிட்டோம், நம்மளுடைய ஆன்மீக அறிவு ஆத்மாவில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்குது. உங்கள் மொபைல்ஸில் நீங்கள் வைக்கிற ஃபோட்டோஸ் எப்படி சேவ் ஆகுதோ அதே மாதிரி உங்களுடைய ஆன்மாக்களில் ஒவ்வொரு எண்ணங்களும் நல்ல பக்காவாக சேவாக இருக்குது. அதை லைட்டாக நம்ம வந்து
தீண்டின உடனே அது விஸ்வரூபமாக வெளியில் வருது. ஆனால் சில பேருக்கு வரலை, அதுதான் ஒரு குறை. ஏன் வரலை அப்படின்னா அதை பற்றி இப்போ பார்க்கலாம். குடும்ப சூழ்நிலை காரணமாக, வறுமை காரணமாக, கடன் காரணமாக, இல்லை ஹெல்த் வைஸில் சில ப்ராப்ளம், இதை பேஸ் பண்ணி தான். அப்போது இது எல்லாத்தையும் நம்ம தாண்டி ஒரு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இது எல்லாமே கடந்து போயிடலாம். அப்போது எல்லாமே கடந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீக பாதை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பாதை தெரிஞ்சதுக்கப்புறம் போக வேண்டியது ஈஸி தானே. பாதை தெரியலன்னா தான் எப்படி போகிறதுன்னு தெரியாது. பாதை தெரிஞ்சிடுச்சு, இப்படி தான் போகணும், இதில் தான் போகணும், எத்தனை மணி நேரம் ஆகும், போய் ரீச் ஆகிடலாம். அதனால் இனிமே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் என்றைக்குமே வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். பிரச்சனைகள் வரலைன்னா வாழ்க்கையே இல்லை. எல்லா ஜென்மத்திலையும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை நம்ம கடக்க வேண்டியது தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே தீர்வுன்றத நீங்கள் ஆணித்தரமாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. ரெண்டாவது, பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை டெஃபினட்டாக உங்களை விட்டுட்டு போகும். ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் போகும். ஃபேஸ் பண்ணலன்னா பிரச்சனைகள் போகாது, இன்னும் உங்களை பயப்படுத்தும், இன்னமும் நீங்கள் உட்காந்தே தான் இருப்பீங்க. அப்போ வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் தீந்ததுக்கு உண்டான ஒரு வழிகளோடு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிங்க. கடன் தொல்லை இருந்தால், வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தால், அந்த கடன் என்ற ஒரு அரக்கன் உங்களை மறுபடியும் உட்காந்து மூழ்கடிச்சிடுவான். கடன் இருந்தாலும் கடனை நீங்கள் திருப்பி தந்துட்டால் எப்படி ரோட்டில் வீரமாக நடப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு நடையை முடிஞ்சிடுச்சின்னு நினச்சி நீங்கள் நடங்க. அதுக்கப்புறம் கடன்ன்றவன் மனுஷன் கிடையாது, கடன்றவன் அரக்கன். நீங்கள் ஏதோ ஒரு ராமசாமியோ குப்புசாமியோன்ற ஒரு மனுஷங்கிட்ட கடன் வாங்கியிருக்கலாம், அவங்களுக்கு பயப்படாதீங்க. கடன்ன்ற ஒரு அரக்கன்ட்டு நீங்கள் வாங்கியிருக்கதா நினச்சிக்கோங்க. அப்போ கடனை அடைக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். இன்னொரு 30 நாள், 60 நாள், 90 நாள் நம்ம கடனை அடைக்க போகிறோம். அட்லீஸ்ட் முழுசாக கொடுக்குறான்னு கொடுக்க ரெடி ஆகிட்டோம். அந்த நம்பிக்கையை நீங்கள் வைங்க. அடுத்த 30 நாளில் உங்களோட கடன் 10%லேருந்து 20% குறையும். அடுத்தது ஒரு 10% குறையும். அடுத்தது ஒரு 10%. 10 மாதத்தில் 10 தவணையில் உங்களை கடனை முடிச்சிடலாம். கடைசியில் என்ன தெரியுமா நினைப்போம், இதுக்கு தான் நான் பயந்தோம், இதை முன்னாடியே பண்ணியிருந்தால் இத்தனை வருஷத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். காலங்கள் போனால் திரும்ப வரவே வராது. காலங்கள் போனால் வரமா சொல்லுங்கள். எனக்கு இப்போ 2015 வேணும்னு நான் கேட்குறேன், கோடி கணக்கு கொடுக்குற, வருமானால வராது. அப்போது அன்னைக்கு நம்ம யோசிப்போம், இந்த பிரச்சனைக்காக பயந்தோமே, கடைசியில் இப்படி புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு அப்படின்னு. அதுவும் ஆன்மீகத்தில் கடவுளுடைய பிளஸ்ஸிங் இருந்தால் மட்டும்தான் வெற்றி நட போட முடியும். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது இல்லைன்னா பண்ணலாம், பட் போன பிறவியில் இருக்க கர்மாக்கள் பேஸ் பண்ணி ஏதோ அங்கங்கே சப்போர்ட் பண்ணி பண்ணலாம். ஆனால் எல்லா பிறவியிலையும் கடவுள் இருக்காரு, இருந்திருக்காங்க. ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம சரியாக கற்றுக்காமல் விட்டுட்டதால தான் இன்றைக்கி விட்ட குறை தொட்ட குறை. அப்போ நல்லா கற்றுக்கலாம், நல்ல பயிற்சி நல்லா மேற்கொள்ளலாம். வழிகள் எவ்வளோதான் வருதுன்னு பார்க்கலாமே. சவால் விடுங்க, சவாலிக்க சவால் விடுங்க. ஒன்று நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்க, ரெடியான்னு கேளுங்க. ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணாடி ஒரு ஆயுதமாக நினச்சி நீங்கள் பேசுங்க. பேசும்போது உங்களுக்குள்ள அந்த கண்ணில் ஒரு பவர் தெரியும் பாருங்க, அந்த பவர் தான் சாயப்பா. இது எல்லாமே வந்து சிரிக்கிற விஷயமாக இருக்கும், ஆனால் இதுதான் ரியல் ப்ராக்டிஸ். சவால் விடுங்க. அண்ணாமலை படத்தில் ரஜினி வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி சவால் விடுவாங்க. அப்போ நமக்கு உடம்புலாம் மெய் சிலிர்க்கும். அது எப்படி சிலிர்க்குதுன்னா, நம்ம அந்த மாதிரியான வழிகளை தாண்டி வந்திருக்கோம். ஐயோ, நமக்கு இப்படி சவால் விட முடியலையேன்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருக்கும்.
அப்போ அதே மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆக முடியாமல் இருக்கு இல்லையா, அது சொல்லுங்கள். சவால் விடுங்க, இப்போவே சவால் விடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகாமல் இருக்கலாம், சவால் விடுங்க. அடுத்த எண்ணி அடுத்த ஒரு வருஷத்தில் நான் நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு போவேன், இது என் சாயப்பா என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்னு சொல்லி எப்பப்பெல்லாம் மனசில் டல்லாக இருக்கீங்களோ அப்போல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்று சவால் விடுங்க. சவால் விட்டுட்டு உடனே போய் இட்லியோ போண்டாவோ சாப்பிடக்கூடாது. உடனே வந்து ஆஹா சவால் விட்டாச்சு, சவால் விட்டாச்சுன்னா நடந்துருமா? அடுத்தது என்ன செய்யணும், அந்த வழிகளை முடிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணும், எந்தெந்த வழிகளை சாய்ஸ் பண்ணணும், அதில் போய் என்னென்னலாம் கொடி கட்டணும், அப்போ பார்க்குற பார்வை எல்லாம் ஜெயிக்கணும், போகிற பாதை எல்லாத்தையும் பூப்பாதையாக மாற்றணும். எவ்வளோதான் கரடு முரடாக இருந்தாலும் எனக்கு பெரிய ஒரு வெற்றி காத்துக்கிட்டு இருக்குதுன்னு நினச்சி இம்மீடியட்டாக இறங்குங்க. அதுதான் நம்ம சைடில் ஒரே ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. பக்காவான பிளானிங், மாஸ் பிளானிங் சான்ஸே இல்லை. ஆஹா, டைரியிலலாம் எழுதியிருப்போம், இத்தனை நாளில் இதை முடிக்கிறேன் அதை முடிக்கிறேன் அப்படின்னு. ஒரு நாள் மட்டும் ஆர்வத்தோடு செய்வோம், அடுத்த ரெண்டாவது நாள் கொஞ்சம் குறையும், மூணாவது நாள் டோட்டலாக காலியாகிடும். ஏன்னா வாழ்ந்து பழகிட்டோம் எதுவுமே செய்யாமல், அடுத்தவன் மேலே குறை சொல்லியே பழகிட்டோம். அப்போது நமக்கு நாமே குறை சொல்கிறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் இது மாதிரி டயர்டு வரும்போது உங்களை ஒரு தடவை கண்ணாடி முன்னாடி பார்த்து ஒரு திட்டு திட்டிக்கோங்க, உனக்கெலாம் அறிவே இல்லையா, போக வேண்டிய பாதை இவ்வளோ இருக்குது, உட்காந்துட்டு கூலாக இருக்க, சாயப்பா நம்ம கூட இருக்கும்போது ஏன் இப்படி இருக்கு, அவர் என்ன நினைப்பாருன்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி நின்று திட்டுங்க. கண்ணாடி பெரிய ஆயுதம் அந்த இடத்துல, ஏன்னா உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அது நல்ல தெளிவாக காட்டும். ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் நடந்து பாருங்கள் கண்ணாடி முன்னாடி, அப்போ உங்கள் ஃபேஸ் பாருங்கள். தோக்கணும்னும் போது உங்கள் கண்ணாடி முன்னாடி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே நம்ம கற்பனை கலந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஓஹோ தோத்தா நம்ம இப்படி தான் இருப்போம், ஜெயிக்கணும் இந்த வழியில் நம்ம செயல்படணும், செயல்பட்டால் சாயப்பாவுக்கு பெருமை சேர்ப்போம், சாயப்பா ரெடியாக இருக்காரு, பல பேர் மக்கள் உங்களை கை தட்டணும்னு சொல்லி அத்தனை மக்களை ரெடியாக வச்சுருக்காரு, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏமாத்துறீங்க. ஏமாற்றும் போது அந்த வழி எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஆஃபீஸ் வந்து சீக்கிரமாக போகணும் நான் நினைப்பேன், சில நேரத்தில் போக முடியாது, ஐயோ போக முடியலையே, ரொம்ப ஃபீல் ஆகும். எதுக்கு ஃபீல் ஆகும், நம்மளை நம்பி தானே சாயப்பா வச்சுருக்காங்க, நமக்கு பெரிய ஒரு கடையை பெரிய ஒரு ஆஃபீஸை வச்சுருக்காங்களே, அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம போகாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அதையும் தாண்டி நம்ம ஆஃபீஸை வேறு மாதிரி நான் நினைப்பேன். ஆஃபீஸில் 10:00 போய் உட்காரணும் அப்படின்னா 10:30 போகும்போது ஒரு 1/2 hour லேட்டாக ஆச்சுன்னா அந்த ஆஃபீஸுன்ற ஒரு குழந்தை, அந்த குழந்தை பசியோடு கத்துதுன்னு நினைப்பேன் நான். 10 o'clock ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணால் அதுக்கு சாப்பாடு போடுற மாதிரி, 1/2 hour லேட்டாக போனால் பட்னி கடந்து அதை அழுகுற மாதிரி. இந்த இமேஜினேஷன் தான் என் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு என் உடம்பும் சரி என் மனசும் சரி, என்றைக்காவது அழுக்கான மனசு இருந்துச்சு, ஏதாவது யாராவது நான் அன்றைக்கி நோக்கடிச்சிருப்பாங்க, அவங்கள நல்லா திட்டணும் போல இருக்கும், சில நேரத்தில் திட்டியும் இருப்போம். அப்போல்லாம் ஐயோ இந்த மனசை இப்படி வந்து ஒரு கஷ்டப்படுத்திட்டோமேனு சொல்லி ஒரு ஃபீல் ஆகும் பாருங்கள். அந்த ஃபீல் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் செயல்படும் போது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி இருந்துட்டுமே நினைக்கும் போது ஐயோ சாயப்பாவுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகும், இதுக்காகவும் நம்ம சாயப்பா நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாமே, அவர் நம்ம நம்பி கொடுத்துருக்காரு, நம்ம இப்படியா நம்ம செய்ய முடியும் அப்படின்றதையும் நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் சாயப்பா இது இது இருக்கு, இதை செஞ்சால் தானே அவருக்கு பிடிக்கும்,
நம்ம ஒழுங்காக வேலை செய்யணுமே, ஏமாத்தாமல் இருக்கணுமே, டெடிக்கேஷனோட வாழணுமே. இதெல்லாம் உங்களை நினைக்க 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 நீங்கள் நல்ல ஷேப் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், சூரியனை பார்க்கறதுக்கு கண்ணு கூசும். அது மாதிரி நீங்கள் ஹை லெவலில் வந்து போய் உட்காருவீங்க. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து கையில் எடுங்க, வாழ்க்கையில் நல்லபடியாக ஜெயிக்கலாம், என்றைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், தோல்விகள் வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். தோல்விகள் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் கடந்து போகிற அளவில் இருக்கும் அந்த தோல்விகள் கூட. அந்த தோல்விகள் வரலன்னா உங்கள் வாழ்க்கையே இல்லைன்றதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ரியலாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஒரு சில கஷ்டங்கள் வரலன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. கஷ்டங்கள் வந்ததால் தான் ஒரு அளவுக்காகவாவது, நம்ம நாலு பேருக்கு தெரிகிற அளவுக்காவது நம்ம வந்து அடுத்த கட்டத்தை தாண்டியிருக்கோம். ஒருவேளை அது வரலன்னா அதையும் கீழே தான் நம்ம போயிருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, தெளிவாக யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு கஷ்டங்களுக்கு தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது நீங்கள் யார் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி, எந்த அளவுக்கு கடவுள் உங்கள் கூட இருக்காருன்றதை கூட அந்த கஷ்டங்கள் தான் உங்களை வந்து முடிவு பண்ணுது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா கஷ்டங்கள் உங்களுக்கு எந்த இடத்துலையும் வேதனை கொடுக்காது, நண்பனாகவே மாறும். எதிரியை நண்பனாக மாற்றிக்கிட்டா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமோ, அதே மாதிரி கஷ்டங்களையும் நண்பனாக மாற்றிக்கிட்டா, கஷ்டங்களையும் சந்தோஷமாக மாற்றிக்கிட்டா, கஷ்டங்களையும் இன்பமாக மாற்றிக்கிட்டா, அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லவா வேணும் உங்களோட வாழ்க்கை. அதனால் புரிஞ்சுக்கோங்க, நல்லபடியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். இந்த நேரத்தை கொடுத்த சாயப்பாவுக்கு நன்றிகள் செலுத்துவோம், தேங்க்ஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். யாராவது ஒரு கடைக்கு போனால் கூட, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினா கூட கடைக்காருக்கு தேங்க்ஸ் அண்ணு சொல்லி பழகுங்க. நன்றிகள் மட்டும்தான் நமக்கு நல்லதை கொடுக்கும், நன்றிகள் மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய பிளஸிங் கொடுக்கும். நான் எந்த கடைக்கு போனாலும் சரி, யா இது குட்டி கடையாக இருக்கலாம், பெரிய கடையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் தேங்க்ஸ் பண்ணாமல் மட்டும் நான் விட்டதே கிடையாது. அதனால தான் ஏனோ என்னமோ தெரியல, எல்லாருமே எனக்கு அப்படின்னும் போது ஒரு ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் யாருக்கும் எதுவும் செய்யலை, ஒரே ஒரு வார்த்தை புன்னகையோட தேங்க்ஸ் மட்டும் பண்ணுறோம். ஈவன் ஒரு ஸ்டேஜில் நான் வந்து பஸ்ஸில் போகும்போது கூட, லாங் ட்ராவல் பண்ணும்போது கூட, அந்த டிரைவருக்கு கூட நான் தேங்க்ஸ் பண்ணுவேன், தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தையில் அந்த டிரைவர் சிரிப்பாக இருப்பாருங்க, சூப்பராக இருக்குங்க. எல்லா மனுஷங்களும் என்ன, காசு கொடுத்தா டிரைவர் வேலை பார்க்குறாரு, சம்பாதிக்கிறாருல, அந்த எண்ணம் தயவு செய்து வேண்டாம். உங்கள் வீட்டில் இந்த வெளியில் இருப்பாங்க இல்லையா சர்வெண்ட், அவங்கக்கிட்ட கூட நீங்கள் தேங்க்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் பண்ணுறது நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தும். உங்களை வெளிச்சத்துக்கும் சாயப்பா கொண்டு வருவார். நம்ம எல்லாம் இருட்டாக தானே இருக்கோம், 1000 வெளிச்சம் இருந்தாலும் இருட்டில் தானே உட்காந்துட்ருக்கோம். இருட்டான இருக்கிற இடத்துல கூட வெளிச்சத்தை கொடுக்கறது தான் இந்த தேங்க்ஸ் அப்படின்றது. நன்றியால் அவரை அன்பு மழை பொழிக்க வைங்க, வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்னு சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஜெய் சைராம்.